பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது கூடவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்களோட தேவையை கமெண்ட் பண்ணு. நம்ம சாம்பார் சாதத்துக்கு நான் வந்து இன்னைக்கு ஒரு கப் அரிசி, சாப்பாட்டு அரிசி நம்ம ரெகுலராக எடுப்போம் இல்லையா சாதத்துக்கு, அந்த அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அரை கப் பருப்பு, ஒரு கப் அரிசி எடுத்தால் அரை கப் பருப்பு. அப்புறம் நமக்கு தேவையான காய்கறிகள், நமக்கு என்னென்ன காய் வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் என்னென்ன காய் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சப்பட அளவு புளி, வறுத்து அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், எள்ளு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு, காஞ்ச மிளகாய் வந்து நான் இன்றைக்கி 7 எடுத்துருக்கிறேன். உங்கள் வீட்டு காரத்துக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் 1/3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இதெல்லாம் வறுத்துட்டு கடைசியாக நம்ம இதை வறுத்து அரைக்க போகிறோம். அப்புறமேட்டுக்கா வெங்காயம், சின்ன வெங்காயம் 1/15 போல், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கிறேன். கடைசியாக நம்ம வந்து நெய், 2 ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி பருப்பு தாளித்து கடைசியாக கொட்டுறதுக்கு நெய்யும் முந்திரி பருப்பும். ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய குக்கிங் ஆயில் அண்டு வந்து கடுகு, பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்க எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்றைக்கி தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூனுக்கு கம்மி ஆயில் போட்டிருக்கேன். அதோடு நம்ம வறுக்க வச்சுருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வெந்தயம் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, நான் இப்போ வந்து வெந்தயமும் எடுத்து சேர்த்துருக்கிறேன், 2 சிட்டிக்கு அளவுக்கு வெந்தயம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது பருப்பு எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிறோம், இந்த ஸ்டேஜில் நம்ம துரி வச்சுருக்கிற தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 1 நிமிஷம் போல் நல்லா இதை கலந்துக்கோங்க. இப்போ நம்ம பருப்பெல்லாம் வறுத்து நான் ஒரு தட்டில் வந்து எடுத்து ஆற வச்சிட்டேன். இது ஆறட்டும். இப்போது அடுத்து வந்து நாம் இப்போது குக்கரில் 1 கப்புக்கு 5 கப் தண்ணி அப்படின்ற அளவில் நான் வந்து இப்போது எடுத்துருக்கிறேன். 1 கப் அரிசி அண்டு வந்து 1/2 கப் பருப்பு, அதுக்கான தண்ணி இப்போ நான் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசிக்கு 1 கப்புக்கு 5 கப் தண்ணி வச்சுட்டேன். இப்போது நம்ம அடுத்து 1/2 கப் பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கோசரம் நான் வந்து 1 கப் தண்ணி ஊற்றுறேன். 1/2 கப் பருப்புக்கு 1 கப் தண்ணி, மொத்தம் வந்து நான் இப்போ வந்து 6 கப்பு தண்ணி வச்சுருக்கிறேன் நான். அதாவது 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு பருப்புக்கு 6 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம தண்ணி வந்து கொதிக்கட்டும். கொதிக்கும்போது நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சுருக்குறோம் இல்லையா, அதை தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம இந்த தண்ணியில் நம்ம சேர்க்க, கொதிக்கிற தண்ணியில் சேர்க்க போகிறோம். இப்போது நம்ம தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதோட நான் ஊற வச்சுருக்கிற பருப்பு அண்ட் அரிசி ரெண்டையும் இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி பருப்புலாம் போட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு நம்ம சாம்பார் சாதத்துக்கு, இந்த சாதத்துக்கு மட்டும் நான் வந்து இப்போ உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது நான் மூடி வச்சுட்டேன். நான் வந்து நார்மலாக வந்து சாதத்துக்கு 4 விசில் விடுவேன். நான் இப்போது எக்ஸ்ட்ரா 2 விசில் விட்டு 6 விசில் விட்டு நான் உங்களுக்கு எடுக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வந்து குக்கரில் சாதத்துக்கு விசில் விடுவீங்களோ அது மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் குக்கரில் சாதம் வேகட்டும். ஒரு பக்கம் வந்து நம்ம இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இதோட நம்ம கடுகு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும் அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம இது வந்து வேகப்போகுது இல்லைங்களா, காயோடு இதுவும் வேகப்போகுது. அதனால் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய், வெள்ளைப்பூசணி, நூல்கல், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், அப்புறம் வந்து கொத்தவரங்காய், வாழைக்காய்,
இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தக்காளி வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இதோட நம்ம காயை ஃபுல்லாகவுமே சேர்த்துக்கலாம். காயெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ரெண்டு கத்திரிக்காய் கூட போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. இப்போ இந்த காயெல்லாம் நம்ம வந்து இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது இந்த சாம்பாருக்கு தேவையளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு புளி தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதோட நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கின காயெல்லாமே நான் இப்போ இன்னும் புளி தண்ணி ஊற்றலை, நான் ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த காயெல்லாம் நல்லா ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ வறுத்து வச்சுருக்கிற பருப்போட இந்த பருப்புக்கு மட்டும் தேவையான கொஞ்சோண்டு உப்பு போட்டு நான் இப்போ இதை வந்து கோர்ஸாக அரைச்சி எடுக்க போகிறேன். நான் வந்து தண்ணி ஊற்றி நான் இப்போ இந்த பருப்போட கொஞ்சமாக இது வந்து கல்பாசி ஒரு கொஞ்சமாக கல்பாசி போட்டு அரைக்க போகிறேன். இப்போது நம்ம காயெல்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதோட புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா இது வந்து புளி தண்ணியோடைய பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு 3 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை ஊற்றிக்கலாம். இது 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம புளி தண்ணி ஊற்றி கொச்சிக்கிட்டே இருக்குது. நான் அரைச்ச விழுதோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். எதுக்கு வெல்லம் அப்படின்னா நம்மளுடைய இந்த புளி அதுக்கப்புறம் காரம் இதோடைய டேஸ்டெல்லாம் வந்து நல்லா நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் இதோட அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டேன். அரைச்ச விழுதை சேர்த்து ரொம்ப கொதிக்க தேவையில்லை, 1-2 மினிட்ஸ் போல் கொதிச்சிச்சு அப்படின்னா போதும். நம்ம வந்து சாதம் வடித்து சாதத்தை நம்ம குக்கரில் வச்சுருக்குறோம் இல்லையா அதோட சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் இப்போ சாதம் வந்து நல்லா வெந்துடுச்சு. நான் 1:5 தண்ணி வச்சேன் அரிசிக்கு, அப்புறம் பருப்புக்கு 1 டம்ளர் தண்ணி 1 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினேன். இதெல்லாம் சேர்ந்து இப்போ நமக்கு நல்லா வெந்துடுச்சு சாதம். பாருங்கள் நல்லா குழைவாக வெந்துடுச்சு. இப்போ இது நமக்கு நல்லா 1-2 மினிட்ஸ் போல் இது நமக்கு கொதிச்சிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த சாம்பாரை தூக்கி அதில் ஊற்றி அதுக்கப்புறம் நெய்யும் முந்திரி தாளிச்சிடலாம். இப்போது 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் வந்து இதை எடுத்து நம்ம சாதத்தை ஊற்ற போகிறேன். இப்போது நான் சாதத்தோடு எடுத்து ஊற்றிட்டேன். சாதத்தோடு எடுத்து ஊற்றி சாதமும் இதுவும் நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். நான் இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லாம் நல்லா போட்டு சாதமும் சாம்பாரும் நல்லா கலந்துட்டேன். நல்லா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சமாக இந்த சாதத்தை வாயில் போட்டு பார்த்துட்டு உப்போ காரமோ இல்லை புளிப்போ ஏதாவது பத்தலை அப்படின்னா இந்த டைமில் நம்ம கண்டிப்பாக சேர்க்கலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போது நம்ம சாம்பார் சாதம் எல்லாமே சேர்ந்து இங்கே பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து 1 தாளிக்கிற கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அதோட இந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்த உடனே நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா முந்திரி பருப்பு நல்லா செவந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வந்து நம்மளுடைய சாம்பார் சாதத்தோட இந்த நெய்யும் முந்திரி பருப்பையும் கொட்டி நல்லா கலந்து ஹாட் பாக்ஸில் எடுத்துருங்க. அவ்வளவுதான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நான் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.